Hello guys, welcome to my channel AK Drink Review. This is your host AK. Guys, happy weekend to all. So Saturday vandachi, so almost ellarum. So as usual nama weekend vandhali nama oru namakku pidicha oru saraga vandu taste panni and enjoy pandradhu vandu valakkam. So adhe pola kandippa neengala vandu edhaavadhu ungalku pidicha oru saraga kuda dhaan kandippa indha weekend celebrate pannirupeenga nenaikiren actually. So indha weekend naan celebrate panna poradhu enna nu paathinga appdi sonna Captain Morgan. So Captain Morgan actually almost 2 weeks after நம்ம பண்ணணும்னு நினச்சி பண்ணது தான். பட் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த நம்ம எடுத்த வீடியோ வந்து கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் செகண்ட் டைம் ஷூட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். ஸோ அதனால தான் நம்ம அன்னைக்கு இந்த ஒரு ஆஃப் ரேஞ்ச், அதாவது ஆஃபுக்கு கீழே இருக்கிற அந்த ஒரு கேப்டன் மார்கன் தான் நம்ம டீட்டெயில்டாக ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டாக நான் டேஸ்ட் பண்ண ஒரு ரம் தான் அந்த கேப்டன் மார்கன். இதுக்கு நான் டேஸ்ட் பண்ணதில்லை. ஸோ இந்த பாட்டில் தான் நான் ஃபஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணுது. ஸோ இருந்தாலும் ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு, ரொம்ப ஒரு அருமையாக இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஜமைக்கா ரம்மு கூட. ஸோ இதுக்குன்னே சொல்லி நம்ம இந்தியாவில் நிறையா வந்து ஒரு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ஃபேன்ஸுக்காக அந்த ஒரு ரிவ்யூ கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செகண்ட் டைம் ஷூட் பண்ணி இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஒரு கேப்டன் மார்கனை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீக்கெண்டுக்காக, அதாவது இன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங் நம்ம செலிப்ரேட் பண்ணுறது இந்த ஒரு கேப்டன் மார்கன் ஜமைக்கா ரம். அதுவும் ஒரு டார்க் ரம். நார்மலாக நம்ம எப்படி ஒரு ட்ரிங்கை நம்ம ரிவ்யூ பண்ணுவோமோ அதே மாதிரி அதனுடைய ஹிஸ்ட்ரி, அதனுடைய லோகோ, ஷேப்பு, அதனுடைய இன்க்ரீடியன்ஸ் அதெல்லாம் நம்ம ஏகே ட்ரிங்க் ரிவ்யூட்டு ஒரு ரேட்டிங். அதே போல் தான் நம்ம இன்றைக்கி இந்த கேப்டன் மார்கனையும் நம்ம டீட்டெயிலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேப்டன் மார்கன், ஸோ ஜமைக்காரம். ஸோ கேப்டன் மார்கன் அப்படின்னு சொன்னால் அந்த பேரே வந்து ஒரு வேறு விதில், அதாவது வேறு லெவலில் இருக்கிற ஒரு பேர் தான் வந்து கேப்டன் மார்கன். ஸோ இதனோட பேசிக் ஹிஸ்ட்ரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு யூஎஸ் ப்ராடக்ட். ஆக்சுவலாக ஒரிஜினலி வந்து ஒரு யூஎஸ் ப்ராடக்ட்டு. யூஎஸ்ல தான் இதை ஃபஸ்ட்டாக 1944 வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லான்ச் பண்ண கம்பெனி யார்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சீக்ராம்ஸ். ஸோ சீக்ராம்ஸ் அப்படிங்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த ஒரு ஃபேமஸ் பிராண்டை வச்சிருக்க ஒரு கம்பெனி தான் வந்து சீக்ராம்ஸ். ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. பட் கரண்ட்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டியாஜியோ, அவங்களும் ஒன் ஆஃப் த வேர்ல்டு ஃபேமஸ் ஒரு லிக்யூர் மேனுஃபேக்சர் கம்பெனி. அவங்க தான் இப்போ வந்து இதை தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த டியாஜியோ இந்த கேப்டன் மார்கன் என்ன பேர், எதனால், என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பேக் ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த கேப்டன் மார்கன் இந்த ஜமைக்க ரம் தயாரிக்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சீக்ராம்ஸோட சிஇஓ வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருக்கிறாரு லேவி பிரதர்ஸ். இந்த லேவி பிரதர்ஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜமைக்காவில் ரம்மு தயாரிக்கிற ஒரு பெரிய ஒரு கம்பெனி. ஸோ அவங்க மேலே இம்ப்ரெஸ் ஆகி, அதாவது ஸ்பைஸ் ரம்மு விதவிதமாக ஃப்ளேவர் ஆட் பண்ணி தயாரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க மேலே இம்ப்ரெஸ் ஆகி தான் இந்த ரம்மை வந்து ஃபஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க வித் ஜமைக்காவில். ஸோ இதனுடைய பேர் கேப்டன் மார்கன் வைக்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அதனுடைய ரூட்டு பேக் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு யூகேயோட ஒரு ரூலர், அவருடைய பேர் வந்து மார்கன், ஹென்ரி மார்கன். ஸோ அந்த ஹென்ரி மார்கன் தான் வந்து ஃபஸ்ட்டு யூகேலேருந்து ஜமைக்காவுக்கு போய் ஜமைக்காவை ஆக்சுவலாக ரூல் பண்ணியிருக்காரு. அவர் தான் ஜமைக்காவோட கவர்னராக இருந்திருக்காரு. ஸோ அவரோட பேரை வச்சு தான் இதுக்கு கேப்டன் மார்கன் அப்படிங்கிற பேர் வச்சுருக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த ஹென்ரி மார்கன் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் அந்த காலத்தில் நம்ம பிரிட்டிஷ் பீரியடில் வந்து அதிகமாக வந்து ஸ்லேவ், அதாவது அடிமைகளை வச்சு தான் வந்து வேலை வாங்குவாங்க. அந்த பழைய காலத்து ஆதிவாசிகளை வச்சு இந்த ஒரு சுகர் கேனாக இருக்கட்டும் அண்ட் இது தயாரிக்கிறதுக்குள்ள அந்த எல்லா விதமான எல்லா ஒர்க்குகளையும் வந்து அந்த ஸ்லேவரி வச்சு, அதாவது அந்த ஸ்லேவ்ஸை வச்சு தயாரிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ஒரு ஆதிக்கமாட்டு ஒரு அரசாங்கம் பண்ண ஒரு ஆள் தான் அந்த ஹென்ரி மார்கன். ஸோ அதனால தான் இது ஜமைக்காவில் நம்ம லான்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக அவரோட பேரை வச்சு தான் இதை கேப்டன் மார்கன். ஸோ கேப்டன் அப்படின்னு சொன்னால் ஹென்ரி மார்கன் தான். ஸோ அதை வச்சு தான் அந்த பேர் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஒரு பேசிக் ஹிஸ்ட்ரி. இன்னும் நிறைய ஹிஸ்ட்ரி சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு வீடியோ பார்த்தாது. ஓகே கைஸ், ஸோ அப்புறம் என்னுடைய லோகோ ஒன் ஷேப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லோகோ. ஸோ பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக கேப்டன் மார்கன் அப்படிங்கிறது தான் பேர். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு போர் வீரருடைய ஒரு ஃபோட்டோஸ் இருக்கும். இந்த போர் வீரருடைய ஃபோட்டோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம ஹென்ரி மார்கன் இருக்கிறார் இல்லையா. ஸோ அவரோட ஒரு ஒரு ஃபோட்டோ ஆக்சுவலி, இது அவரோட ரியல் ஃபோட்டோஸ் இல்லை. ஸோ அவருக்காக வந்து கற்பனையாட்டு தயாரிக்கப்பட்ட ஒரு லோகோ தான் இந்த ஒரு லோகோ. அப்புறம் அவர் கீழே வந்து அந்த ஓக் பேர்க்கு மேலே கால் வச்சுட்டு ஒரு போஸ் கொடுத்துற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ என்ன அப்படின்னு சொன்னால், ஆப்வியஸ்லி இந்த ரம் வந்து ஸ்டோர் பண்ணுறது வந்து ஓக் பேரில், அதாவது அமெரிக்கன் ஓக் பேரில் ஸ்டோர் பண்ணுறதுனால ஸோ அதையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓரளவுக்கு பார்க்கும்போது இதனுடைய லோகோ வந்து உண்மையிலேயே ஒரு அட்ராக்டிவ்ங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு லோகோ, இந்த ஒரு கலர், அதாவது ரெட் இந்த ப்ளூ கலரில் டெவலப் பண்ணது வந்து ரீசன்ட்லி.
இந்த மாதிரி டெவலப் பண்ணதுனால வந்து நிறையா பிரச்சனைகள்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. எதனால் அப்படின்னு சொன்னால், இந்த லோகோ இஸ் அட்ராக்டிங் வந்து யங்ஸ்டர், அதாவது 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களையும் வர இந்த லோகோ வந்து திரும்பி பார்க்க வச்சு அப்படின்னு சொல்லி நிறையா பிரச்சனைகள்லாம் கிளம்பியிருக்கு ஆக்சுவலாக. ஸோ லீகலாக ஃபேஸ் பண்ணி வந்து அந்த தடையை எடுத்து மாற்றிருக்கிறாங்க. ஸோ இப்போது அந்த லோகோ வந்து ஒரு தனித்துவமான ஒரு இடம் பிடிச்சி இப்போவும் நம்ம வந்து பாட்டிலில் அவங்க அப்ளை பண்ணுறாங்க. அண்டு பாட்டில் ஷேப் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ரவுண்டு ஷேப், ஒரு சிம்பிளான ஒரு பாட்டில் தான். இதில் எந்த ஒரு பாட்டிலுக்கும் சொல்கிறது இல்லை. பட் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாத்துலேயும் அதில் வந்து ஃபுல்லாக எம்போஸ் பண்ணியிருக்காங்க. கேப்டன் மார்கன் டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு போட்டு வர்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஆக்சுவலாக. அண்டு ஃப்ரெண்ட்லி வந்து ரம் கம்பெனி, ஸோ அதாவது கேப்டன் மார்கன் ரம் கம்பெனி. ஸோ அவருடைய வாள், அதாவது அந்த வாளை வந்து ஒரு சிம்பிளாகவும் அதுவும் எம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது வந்து பாட்டில் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கு. நார்மலாக வந்து பாட்டில் வந்து எம்போஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதான் என்னுடைய லோகோ ஷேப் ரிவ்யூ. அப்புறம் என்னுடைய இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆப்வியஸ்லாம் எல்லா ரம்மலையும் வந்து சேக்கிட இருந்த ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான், அதாவது கரும்பு சக்கை, மொலாசஸ் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. ஸோ மொலாசஸ் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா ரம் ரிவ்யூலையும் பார்த்துருக்கோம் மொலாசஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி. சுகர் தயாரிக்கும் போது வரக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட், அதாவது செகண்டரியாக வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் மொலாசஸ். ஸோ அந்த மொலாசஸ் தான் இதை வந்து தயாரிக்கிறாங்க. அது கூட வந்து நிறைய ஃப்ளேவருக்காக வந்து ஸ்பைஸ் ஆட் பண்ணுறாங்க. அதனால் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நோட்ஸ்லாம் வருது. இது என்ன அப்படின்னு சொன்னால், இதை வந்து ஸ்டோர் பண்ணுறதும் கூட நம்ம ஓக் பேரல்ஸில். ஸோ ஓக் பேரில் ஸ்டோர் பண்ணுறதுனால அந்த ஒரிஜினல் அந்த வுட்டு, அந்த ஒரிஜினல் அந்த ஓக்கோட வரக்கூடிய அந்த ஸ்மெல்லும் இதில் ஆட் ஆகி ஒரு நிறைய விதமான நோட்ஸில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு என்ன சொல்கிறது, மற்ற ரம்மை விட அந்த ரம்மு வந்து ஒரு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு ரம்மு அண்ட் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்மெல்லும் கூட கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக. நம்ம இனி இதை ஃபைனலாக ஓப்பன் பண்ணி ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி நான் டேஸ்ட் பண்ணுறது தான், பட் இருந்தாலும் நம்ம ரிவ்யூக்காக உங்களுக்கு சொல்லி ஆகணும் இல்லையா. ஸோ இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது வந்து எனக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு ஆக்சுவலாக. முன்னாடி இதுக்கு முன்னாடி இந்த ஒரு ரம்ம டேஸ்ட் பண்ணதுனால என்னோடய டேஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன், ஸ்மெல் பண்ணி சொல்கிறேன் என்ன அப்படின்ட்டு. ரம்முன்னு சொன்னாலே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கூஸ் பம்பு வரக்கூடிய ஒரு ஸ்மெல் கண்டிப்பாக வரும். ஸோ எல்லோரும் ஃபீல் பண்ணுறது தான். எஸ் செகண்ட் டைமும் சரியாயிரும். நம்ம ஓல்டு மங்கு ஸ்மெல் பண்ணும்போது இப்படி தான் ஆக்சுவலாக. ஃபஸ்ட் பண்ணும்போது ஒரு கூஸ் பம்பு, செகண்ட் பண்ணும்போது எஸ் பாடி செட்டு. என்ன அப்படின்னா, ரொம்ப டார்க்கு அந்த ஒரு டார்க் டோன் வருது. என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம நார்மலாக வந்து வீட்டில் போடுறது வந்து பிளாக் காஃபி இருக்கு இல்லையா, அந்த பிளாக் காஃபியோட ஒரு சின்ன ஒரு நோட்டு வருது. காரணம் என்ன அப்படின்னா, இதில் நிறைய ஸ்பைஸ் ஆட் பண்ணுறதுனால அண்டு அதனுடைய அந்த ஒரு ஹெர்ப்ஸோட ஒரு சின்ன ஒரு ஸ்மெல்லும் வருது. ஸோ நார்மலாக இருக்கிற அந்த ஒரு ரம்மோட ஸ்மெல் வந்து கம்ப்ளீட்டாக இல்லை அண்ட் எந்த ஒரு ஸ்பிரிட்டோட ஸ்மெல்லும் வந்து இதில் வரல. நார்மலாக ஸ்பிரிட்டோட ஸ்மெல்லே வந்து ஃபஸ்ட்டு பயங்கரமாக வரும் ஆக்சுவலாக. ஸோ அது இதில் இல்லை. ஸோ ரொம்ப லைட்டான, ரொம்ப ஒரு ஒரு சூப்பரான ஒரு நோட்ஸுங்க ஆக்சுவலாக. எஸ் ஸோ எல்லாருக்கும் விருப்பப்படக்கூடிய ஒரு ஸ்மெல்லும் கூட. நார்மலாக நம்ம ரம் அடித்தா வந்து ரொம்ப மவுத்துலேருந்து ரொம்ப பயங்கர ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லி தெரியும் ஆக்சுவலாக உங்களுக்கும். ஸோ பட் இந்த ரம் அடித்தா அந்தளவுக்கு ஸ்மெல் வருமா அப்படின்னு சொன்னால், ஐ டோன்ட் திங்க் ஸோ. என்னென்னா அந்தளவுக்கு ஸ்மெல் இல்லை, ரொம்ப ஒரு நீட்டான ஒரு குவாலிட்டியான ஒரு ஒரு ஸ்மெல் உள்ளது தான் அந்த ரம்மு. அதுவும் எஸ்பெஷலி இந்த கேப்டன் மார்கன் ரொம்ப நல்ல ஸ்மெல்லுங்க ஆக்சுவலாக. ஸோ சின்ன ஒரு வெனிலா நோட்ஸு அண்டு ஒரு சின்ன அந்த ஸ்பைஸோட எல்லாம் மிக்ஸ் ஆகி அண்டு சின்ன ஒரு கேரமலோடைய டோனும் இருக்குது. நான் கேரமல் ஆட் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக, ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு டார்க் வர காரணமே வந்து அந்த கேரமலும் அந்த மொலாசஸ் கூட ஆட் பண்ணி அந்த ஓக்பரோட எல்லாம் சேர்ந்தால் வந்து இந்த அளவுக்கு டார்க்காக வர காரணம். இது பார்க்கும்போது லைக் ஆக்சுவலாக கோக் உள்ளாடி இந்த மாதிரி இருக்குது ஆக்சுவலாக, அந்த அளவுக்கு ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய ஸ்மெல்லு. அண்ட் ஈவன் நம்ம இதை நீட்டாக டேஸ்ட் பண்ணணும். நம்ம நார்மலாக ஆப்வியஸ்லி எந்த ஒரு ப்ரீமியம் ரேஞ்சு ட்ரிங்கு நம்ம டேஸ்ட் பண்ணாலும் கண்டிப்பாக நீட்டாக ட்ரை பண்ணது வழக்கம். ஸோ நம்ம இதையும் நம்ம இன்றைக்கி நீட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு அஸ்யூஷுவல் நம்ம எப்போ எடுக்கிற மாதிரி ஒரு 60 ml எடுத்து நம்ம நீட்டாக ட்ரை பண்ணலாம். எஸ் ஸோ நான் கப்பில் வச்சு ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன் என்ன அப்படின்ட்டு. அதே ஸ்மெல்லு தான், பட் என்னென்னா கொஞ்சம் ஓவராக வருது. கொஞ்சம் ரொம்ப அந்த அரோமா வந்து ரொம்ப நிறைய கிடைக்குது ஆக்சுவலாக. சொன்னால அந்த ஸ்பைஸோட ஸ்மெல்லு தான். ஓ எப்பா எங்கே வரப்போகுது. ஸோ ஒன்று அந்த ஸ்பைஸோட ஸ்மெல்லு, அப்புறம் அந்த ஒரு சின்ன ஒரு வெண்ணிலா டோனு, உண்மையிலே ஒன்று நல்ல ஒரு ஸ்மெல்லுங்க. ஓகே, நான் இதை இப்போ நீட்டாக டேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். சீஸ் கைஸ். நல்ல ஒரு மவுத் ஃபீல் தான், பட் என்ன அப்படின்னு சொன்னால் பயங்கரமாக எரியுது. ஸோ ஐ டோன்ட் ப்ரிஃபர் டு ட்ரிங்க் அஸ் அ
நீட் டு ட்ரிங்க் ஆக்சுவலி. என்ன பண்ணால் நல்லா எரியுது அண்டு ரொம்ப டேஸ்ட்டில் வந்து நல்லா தான் இருக்குது. பட் என்ன அப்படின்னு சொன்னால் முன்னாடி போகும்போது பயங்கரமாக எரியுது. ஸோ நார்மலாக வந்து ஈவன் நம்ம ஓல்டு மங்கி வந்து இந்த அளவுக்கு எரியாது ஆக்சுவலாக. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஓரளவு ஸ்பைஸு அந்த மாதிரி இருக்குனால இருக்கலாம். பட்டு ஐ டோன்ட் ப்ரிஃபர் டு ட்ரிங்க் அஸ் அ நீட் ட்ரிங்க்ஸ். ஏதாவது ஈவன் ஆந்திராக்ஸாக இருந்தாலுமே ஓரளவு ஓகேயாக இருக்கும். பட்டு ரம்மிக்கே உரித்தான முறையில் இதை நம்ம ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். அதாவது கோக்கு ஆரியல்ஸு ஏதாவது டானிக் வாட்டர் அந்த மாதிரி ஏதாவது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓகே தான். அது எதுவும் இல்லாத பட்சத்தில் நம்ம வாட்டர், ஸோ வாட்டர் தான் ஆல்வேஸ் டாப். ஸோ கோக்கெல்லாம் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் ரெகுலராக சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் பேட் ஃபார் ஹெல்த்து. ஸோ ஸோ அதனால் வந்து கோக் அவாய்ட் பண்ணுறது குட்டு. ஸோ இது கூட நீங்கள் சோடா ஆர் ஏதாவது ஐஸு ஆர் ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். அப்புறம் நம்ம வந்து செகண்டை டெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு சொன்னால் அந்த டார்க் ரம், அதாவது இந்த ஒரு கேப்டன் மார்கனுக்காக எப்படி ட்ரை பண்ணுமோ அதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணுறோம். இன்னும் இவங்க பாட்டிலே கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னால் கேப்டன் அண்ட் கோலா ஒரு 30 மில்லி கேப்டன் மார்கன். ஸோ ஓகே நம்ம வந்து 30 மில்லி போலாம், 60 மில்லி இருக்கிறது வழக்கம். அப்புறம் வந்து டார்க் ரம் இந்த ஒரு டார்க் ரம், அப்புறம் 120 ml கோலா. ஸோ கோலா ப்ளஸ் ஒரு லைம் வெஜ். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இன்றைக்கி இதை இன்றைக்கி ஃபுல்லாக காக்டெயில் மெத்தடில் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதை தவிர்த்து நம்ம இது கூட நம்ம இன்றைக்கி சைடிஷுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் வீட்லேயே பண்ண போர்க். ஸோ போர்க்கு அப்படிங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஸோ அதாவது பன்றிக்கறி. ஸோ பன்றிக்கறி நிறைய பேர் சாப்பிட்லாம் சாப்பிடாமல் இருக்கலாம், பட் என்ன இருந்தாலும் ஸோ சரக்கு கூட பன்றிக்கறிங்கிற ஒரு இது வந்து காலங்காலமாக நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸானதும் கூட. ஸோ எஸ்பெஷலி நம்ம எங்கள் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சவுத்துலாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதிகமாக வந்து பன்னிக்கறி விரும்புவாங்க. எஸ்பெஷலி இந்த மாதிரி வீக்கெண்டில் நம்ம சரக்கு அடிக்கிற டைமில். ஸோ நான் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கிற ஒரு சைடிஷ் பார்த்திங்க அப்படின்னா போர்க்கு. ஸோ ஓகே கைஸ், நம்ம இதை அடுத்து ஒரு காக்டெயில்ஸாக நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ காக்டெயில்ஸை நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஷார்ட் ஹைபால். ஸோ இதில் ஒரு 60 ml அஷ்யூஷுவல் நம்ம எப்போ எடுக்கிறது ஒரு 60 ml. ஸோ 60 ml டார்க் ரம். ஓகே, அப்புறம் வந்து ஒரு 120 ml கோலா, அதாவது பெப்சி கோக்கு பெப்சி எடுத்துக்கலாம். எஸ், ஸோ அது கூட வந்து ஒரு லைம் வெஜ், அதாவது ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி ஒரு சின்ன ஒரு துண்டு போட்டுருங்க, துண்டு போட சொல்கிறாங்க. ஸோ லேட்டாக புழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளாடி போட்டுக்கலாம். ஸோ அது போட்ட உடனே அந்த பெப்சி கூட வந்து அந்த லைம் வந்து ரியாக்ட் ஆகுது. ஸோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு சொன்னால் அடிஷ்னலாக ஒரு 2 பீஸ் நம்ம ஐஸ் போட்டுக்கலாம். வாவ், ஸோ ரொம்ப எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ரொம்ப நைஸாக சூப்பராக இருக்குது. சீஸ் கைஸ், செமங்க செமன்னா செம. நான் நார்மலாக வந்து இந்த ஒரு ட்ரிங்க் கூட பெப்சி ஊற்றி குடித்தா அந்த பெப்சியோட ஸ்மெல்லு தான் வந்து முன்னிலை நிற்கும். பட் இங்கே எப்படின்னா அந்த கேப்டன் மார்கன் தான் நிற்கிறார். ஸோ அதனால தான் கேப்டன் மார்கன் ரொம்ப ஸ்ட்ராங்காக கையில் போர்வாளை கூட நிற்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையிலேயே பெப்சி ஊற்றினதுக்கு அப்புறமும் அந்த ஃபஸ்ட்டு அதனுடைய ஸ்மெல் வந்து நிற்கிறது வந்து கேப்டன் மார்க் தான். அந்த ஸ்பைஸு ஸோ மாதிரி வேறு லெவலுங்க. அது கூட அந்த ஒரு லைம் வெஜ் சேர்ந்த உடனே கம்ப்ளீட்டாட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு டேஸ்ட்டு. ஸோ அதனால தான் இது கூட பாட்டிலே கொடுத்துருக்காங்க, இது கூட வந்து கோலா ப்ளஸ் லைம் வெஜ் ஆட் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. ரியலி ஃபேண்டாஸ்டிக் உண்மையிலே. இந்த மாதிரி ஒரு டார்க் ரம் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது கூட வந்து கோக்கு ஆட் பண்ணி எப்போவாத ஒரு சாப்பிட்டா கோக்கு ஆட் பண்ணுங்க. அது லெமன் லெமன் எடுத்துக்கோங்க. ஸோ லெமன் தான் வந்து இதில் இம்பார்ட்டன்ட் ரோலில் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ உண்மையிலே கம்ப்ளீட்டாக வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுங்க. ஏன்னா என்னுடைய ஓவர் ஹெட் வந்து அதை வந்து நம்ம விவரிக்க முடியல. பட் இருந்தாலும் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் நல்ல ஒரு மவுத் ஃபீல், செமையான ஒரு மவுத் ஃபீலுங்க. ஸோ கேப்டன் மார்கன் அதாவது இந்த ஒரு மெத்தடில் சாப்பிடும்போது வந்து பெஸ்ட்டுன்னா பெஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக ஐ வில் ப்ரிஃபர் டு ட்ரிங்க் இந்த மாதிரி ஒரு காக்டெயில் மெத்தடில். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நீட்டு, ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யூ வில் லவ் கேப்டன் மார்கன். ஸோ ஓகே கைஸ், நம்ம இப்போ இதை டேஸ்ட்டும் பார்த்தாச்சு. ஸோ இனி நம்ம வந்து ஏகே ட்ரிங்க் ரிவ்யூவில் வந்து ஒரு ரேட்டிங் கொடுக்கணும். ஸோ நார்மலாக நம்மளுடைய ரேட்டிங் என்ன அப்படின்னு சொன்னால் அதனுடைய அஃபோர்டபிலிட்டி, குவாலிட்டி, அவைலபிலிட்டி. அவைலபிலிட்டி எஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் இந்தியாவில் மேக்ஸிமம் இடத்துல கிடைக்கிது ஆக்சுவலாக. அண்ட் என்னுடைய குவாலிட்டி எஸ் ஹை ரேஞ்ச், ஸோ ப்ரீமியம் குவாலிட்டி தான். அப்புறம் என்னுடைய அஃபோர்டபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எஸ் பெரிய ரேஞ்சில் ஒன்று இல்லை, 1500 ஆர் 1600 வந்து ஒரு ஃபுல்லு கிடைக்கிது கேப்டன் மார்கன்.
ஸோ இது வந்து ஒன்று பெரிய ரேஞ்சு ஒரு பெரிய ஒரு அஃபோர்ட் காமன் மேனால் அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து நம்ம வீக்லியோ ஆர் மந்த்லி ஒன்ஸ் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் ரியலி குட். ஸோ அஃபோர்டபுள் தான். ஸோ இதுக்கு நம்ம என்ன ரேட்டிங் கொடுக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இதை வந்து நம்ம நல்ல ஒரு டாப் ரேஞ்சு கொடுக்கலாம். பட் இருந்தாலும் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு நீட்டாக நம்ம ட்ரை பண்ணும்போது இட்ஸ் நாட் நைஸ். ஸோ அதனால் அந்த ஒரு ட்ராபேக்னால் ஸோ ஒரு 4.3 out of 5. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம மதுப்பிரியர்களுக்கு கண்டிப்பாக இது போய் சேர் முடியாக ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதிதாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓ கைஸ், நான் எப்போ சொல்கிற மாதிரி ஆல்வேஸ் ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிளி அண்ட் டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் அட் எனி காஸ்ட். நான் எப்போ சொல்கிற மாதிரி 1 crore rupees கொடுத்து சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டு அப்படின்னு சொன்னாலும் நோ. ஸோ நமக்கு இம்பார்ட்டண்ட் நம்மளோட ஹெல்த்து அண்ட் நம்மளோட லைஃப். ஸோ கண்டிப்பாக, ஸோ டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் அட் எனி காஸ்ட். சீஸ் கைஸ்.